السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن وقال رسول الله صلى الله عليه وسلم إن أبي إبراهيم كان خليل الله صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قهرنيتم الله جل شانه وتعالى ورونك ورداه دماغان சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள் படையும் மணலப்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்று பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஆ தாபியீன்கள் ஆதாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக புனிதமிக்க இந்த ஜமாவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றி இந்த முழுமை இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாம் என்று நிலவட்டமாக அமீன். எல்லாம் அல்லாஹ்வுல் ஆலமீன் நாட்களில் சிறந்த நாட்களாக இந்த ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த சிறப்பிற்குரிய இந்த நாளுக்கு அல்லாஹு தஆலா இந்த நாளில் அல்லாஹு தஆலா அவள் வழங்கப்படுகின்ற எல்லா ஹைர் நஅமத்து பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அந்த நஅமத்துகளையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அனுபவித்தவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆட்சியாக பிரிவானாங்க. இனிமிகல்லாக நல்லடியார்களே, புனிதமிக்க அந்த தியாக திருநாளில் அல்லாவிற்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் பரிபூர்ணமாக அல்லாவிற்காக மட்டும் செய்துவிட்டு நாமெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பொதுவாக ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அந்த வாழ்க்கை அந்த முஸ்லிமினுடைய அடுத்து வரக்கூடிய காலத்திற்கு ஏதாவது ஒரு பாடமாக படிப்பனையாக அது ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். அது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது அது அவன் அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த அடுத்த கட்டத்தை எப்படி வாழ வேண்டும் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாடமாக அந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அல்லது நாம் படக்கூடிய அந்த கஷ்டமான துன்பமாக சோதனையாக இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்து நகருகின்ற பொழுது அந்த பாடத்தை படித்துக் கொண்டு நாம் நகர வேண்டும். அந்த வகையில் நாம் கடந்து சென்ற நம்மை விட்டு விடைபெற்றிருக்கின்ற அந்த ஈதுல் உலஹாவிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் அடுத்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெரும் பெருநாள் அன்று குர்பானி கொடுத்தோம், நாட்களை கழித்தோம் என்று மட்டும் இருந்து விடாமல் அடுத்து அந்த பெருநாள் கட்சி தந்த பாடத்தை அதை தரக்கூடிய படிப்பினையை எடுத்து அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பணிக்க வேண்டும். வெறும் சாதாரண பெருநாள் புத்தாடை இறைச்சியை பங்கிடுதல் குர்பானி கொடுத்தல் இதோடு மட்டும் அந்த பெருநாளை நம் ஒரு தவறான சிந்தனையுடன் அந்த பெருநாளை நாம் பார்க்க கூடாது. கடந்து விட்டதுதான், ஆனால் அது நம்முடைய வாழ்நாளில் தர வேண்டிய மாற்றங்கள் என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன. சுமார் ஒரு 7000 வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்கள் செய்த அந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா நம் மீது இறக்கிய குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு சில விஷயங்களை வசனங்களாகவும், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த ஒரு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு வணக்க வழிபாடுகளாகவும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். 7000 வருடங்களுக்கு முன்னால் செய்த அந்த நபியினுடைய செயல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சாதாரண நபர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஒரு சூரா இப்ராஹிம் தனி சூறாவே இருக்குது. 25 இடங்கள்ல குரான்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்லுகிறான். 63 வசனங்கள் இப்ராஹிமினுடைய வரலாறு குறித்து 63 வசனங்கள் பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹு தஆலா குரானில் அதிகமாக சொல்லி நம்மை குர்பான் என்ற அந்த கடமையை கொடுக்க வைப்பதற்குண்டான காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் நம்முடைய வாழ்நாளில்? நாம் நம்முடைய வாழ்நாளில் நீ அடுத்த கட்டத்திற்கு சொல்லுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விதத்திலையும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய வாழ்நாளினுடைய எல்லா கட்டங்களிலும் முன் உதாரணமாக இருக்கின்றார்களோ, அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் தம்முடைய வாழ்நாளில் எல்லா கட்டங்களிலும் முன் உதாரணமாக இருக்கின்றார்கள். தன்னுடைய வாலிப வயது வாலிபர்களுக்கெல்லாம் முன் உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ் இறைவன் ஒருவன் தான் என்ற கொள்கையை தன்னுடைய வாலிப வயதில் தன்னுடைய தந்தையிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். தந்தையிடத்தில் போய் சொல்றாங்க, ஏன் இதை வணங்குறீங்க? வாலிப வயதில் வாலிபர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் படிப்பினை, தன்னுடைய வாலிப வயதில் ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அசத்தியத்தை எதிர்த்து நிற்கின்றார்கள். தந்தை எதிர்த்தார். சரி, தந்தைகிட்ட நாம நம்முடைய தாவா பணியை செய்தோம், தந்தையை ஏற்கவில்லை. அடுத்த கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிபர்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம், தன்னுடைய தந்தையை திருத்துவதற்கு முயன்றார்கள். அடுத்த கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சமூகத்தின் பக்கம் கவனத்தை திசை திருப்பினார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் சமூகத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, சமூகத்தை ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையின் பக்கம், இறைவனின் பக்கம் தாவா பணி கொடுத்தார்கள். சமூகத்தார்கள் அழைத்தார்கள் எல்லாரின் பக்கம், சமூகம் ஏற்க மறுத்தது. ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சொல்வான், அவர் ஒரு வாலிபர். சமயனா பத்தையக்கோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து இந்த வசனங்களை எல்லாம், இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லுகின்ற ரப்புல்லா ஆலமீன் அவர் வாலிபராக இருந்த பொழுது அல்லாஹு தஆலா வாலிபர் என்று அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால், இளைஞர்கள் பெற வேண்டிய படிப்பினை தன் குடும்பத்தை மார்க்கத்தின் பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தன் சமூகம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தையும் சமூகம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை இளைஞர்கள் அலசி பார்க்க வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. குடும்பத்தை சீர்திருத்தணும், அடுத்து சமூகத்திற்கு வர வேண்டும். கடைசியாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு எல்லா பக்கமும் எதிர்ப்பு. அம்ருத் என்று சொல்லக்கூடிய மன்னன், நமக்கெல்லாம் தெரியும் வாழ் வரலாறெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எல்லாம் யாருக்காச்சும் நோய் வாய்ப்பட்டாங்கன்னா, யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நேர்ச்சி வைப்பாங்களாம். எப்படி நேர்ச்சி வைப்பாங்களாம்? எனக்கு இந்த நோய் சரியாயிடுச்சுன்னு சொன்னா இப்ராஹிமை அந்த நெருப்பு குண்டத்தில் போடுவதற்காக மூட்டப்படுகின்றது அந்த நெருப்பு. அந்த நெருப்பிற்காக வேண்டி நான் விறகு சுமப்பேன் என்று அப்படின்னு சொல்லிட்டு நேர்ச்சி செய்வாங்களாம். அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம். அமுருத் என்று சொல்லக்கூடிய மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை என்ன செய்யறான், நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுகின்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? தந்தை எதிர்த்தார், சமூகம் எதிர்த்தது, கடைசியில நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாச்சு. தூக்கி போடுகின்ற அந்த சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், நீங்க யார் என்கிட்ட பேசுறதுக்கு? இங்கு ஒரு சாதாரண தூதர் தானே, என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் என்னை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதாக. நான் சத்தியத்திற்கு எதிரான போர்க்கொடியை நான் தூக்கி இருக்கின்றேன். என்னை படைத்து என்னை தூதனாக தேர்ந்தெடுத்த அந்த அல்லாஹ்விற்கு தெரியும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீலிஸ்லாம் அவங்க அல்லாட்ட ஓடினாங்க. அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை குளிர்ச்சியானதாக அல்லாஹு தஆலா மாற்றி கொடுத்தார். இதெல்லாம் ஆலிப வயதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்.
அல்லாவிற்காக தன்னுடைய தீனிற்காக வேண்டி, சமூகத்திற்காக, சமூகம் சீர்பட வேண்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றான். திருநாளை கடந்து விட்டோம் என்று இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து படிப்பினைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சு கொள்ள வேண்டும். தியாகம் பொதுவா நம்முடைய வாழ்நாள்ல அல்லாவிற்காக வேண்டி என்ன தியாகம் செய்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக மிகச்சிறந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தருவார். ஒரு விஷயத்தை நாம் அல்லாஹ்காக தியாகம் செய்கிறோம் என்றால் நிச்சயமா அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அதை விட சிறந்த விஷயங்கள் அல்லாஹு தஆலா நமக்கு தருவார். நீங்க நாமெல்லாம் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு முஸ்லீம் என்று பேர் வைத்ததே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கதான். ஓ சம்மாக்குள் முஸ்லீமின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் தெரிந்த தியாக உணர்வு, நாம் அந்த பெருநாளை கடந்து விட்டோம், நம்முடைய உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, தீனிற்காக, அல்லாவிற்காக, ரசூலிற்காக நாம் எதை தியாகம் செய்ய வேண்டும், என்ன தியாக உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, வெறும் கடந்து விட்டோம் என்று மட்டுமில்லாமல் என்ன தியாக உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், இதெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்திற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயங்கள், கலீலுல்லா என்ற பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அல்லாஹ்வுடைய உச்ச தோழர் என்கின்ற பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நாளை மறுமையில் கியாமத் நாளின் போது மக்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவோம்னா, நாம் பிறந்த மேனியாக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். ஹத்னா செய்யப்படாதவர்களாக மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா முதன் முதலாக ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா ஆடையை கொடுப்பான். அது வேறு யாரும் அல்ல, என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா கியாமத்து நாள்ல ஃபர்ஸ்ட் ஆடை கொடுப்பது யாருக்குன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான். பொதுவா நம்முடைய மார்க்கத்துல ஒரு ஹதீஸ், அதாவது ஒரு நபிமொழி வருகிறது என்று சொன்னால் அந்த நபிமொழியினுடைய தொடர் இந்த சஹாபி இந்த சஹாபி அப்படின்னு போய் 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 அந்த ஹதீஸினுடைய தொடர் எங்க போய் முடியும்னா, கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று முடியும். இந்த சஹாபி அறிவித்தார் அவரிடத்திலிருந்து இவர் அப்படின்னு ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று முடியும். ஆனால் மார்க்கத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது, அந்த ஹதீஸை அறிவித்தவர் யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தாண்டி அந்த நபிமொழியை, அந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மேராஜனுடைய அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போகும் பொழுது இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களுடைய உம்மத்தினருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கத்தில் ஒரு மரம் ஒன்றை நட்டு வைக்கின்றான் என்ற ஹதீஸை, இந்த விஷயத்தை சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பொதுவா ஒரு மனிதனுக்கு வசியத் செய்கின்ற பொழுது, வசியத்தின் மரண சாசனம், ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற அந்த பாக்கியம் என்பது நம்முடைய மரணம் அறைக்கும் தான். நல்ல உபதேசங்களை சொல்லுவது என்பது நம்முடைய மரணம் அறைக்கும் தான். ஆனால் மரணத்திற்கு பின்னால் வசியத் செய்கின்ற, உபதேசம் செய்கின்ற, அந்த ஒரு சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தருகின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்தான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தான் செய்த தியாகங்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக என்ன தியாகம் செய்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 40 விஷயங்கள் இப்ராஹிமின் ஒரு சரியத்து, ஒரு நபி வர்றாங்கன்னா அவங்களோட அந்த சரியத் முடிஞ்சிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் அடுத்து நபர்கள் நபியினுடைய காலத்தில் அந்த சட்டங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விடும். ஆனால் 7000 வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒரு நபியினுடைய சுன்னத் கிட்டத்தட்ட கியாமத்து நாள் வரை பின்பற்றப்படுகிறது என்று சொன்னார். 40 விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரியத்திலிருந்து நமக்கு சுன்னத்தாக்கப்பட்ட விஷயங்கள் 40 விஷயங்கள் கியாமத்தினால் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் பின்பற்றப்படுகின்ற ஒரு நபியினுடைய சரியத் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரியத்து தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியை எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்றால், தான் பெற்ற மகனுக்கு, தான் பெற்ற மகன்களில் 3 மகன்களில் ஒரு மகனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்பதாக பெயர் வைத்தார்கள். அல்லாஹ்வும் நேசித்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசித்தார்கள். ஏன் அல்லாஹு தஆலா அதையும் தாண்டி இன்னைக்கு நாமெல்லாம் அஜி செய்யக்கூடிய அமல்களில், அஜில் செய்யக்கூடிய
அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் செய்த அமல்கள் இருந்து எடுக்கப்பட்டவை. நாம் நிறைவேற்றிய இந்த குர்பானி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த விஷயம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் புனிதமாக நினைக்கின்ற உலக மக்கள் அனைவருடைய நோய்க்கும் ஷிஃபாவாக இருக்கின்ற ஜம்சம் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த புனித நீர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் நமக்கு கிடைத்தது. தியாகிகளும் தியாகங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மறக்கடிக்கப்படுவதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தன்னுடைய வாழ்நாளில்? நாம் நம்முடைய வாழ்நாளில் எதை அர்ப்பணித்தோம், எதை தியாகம் செய்தோம்? அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து பேசுகின்ற போது உம்மத் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு தனி மனித சமுதாயம், ஒரு பெரிய சமுதாயம் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு தனி மனிதராக நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் அவரை ஒரு சமுதாயம் என்பதாக சொல்வான். ஒரு ஆளை ஒரு சமுதாயம் என்பதாக சொல்வான். இறைவனுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த செயல்கள், தன்னை முதலாவதாக அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்தார்கள். நாம் செய்ய வேண்டிய அந்த அர்ப்பணிப்பை நாம் விளங்க வேண்டும். தன்னை தன் நஃப்ஸை அல்லாஹு தஆலாவிற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருநாள் நம்மை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது அடுத்த கட்டம் நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்க வேண்டும் நினைவு கூற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற நாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த தியாகங்கள் நம்முடைய வாழ்நாளில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் நமக்கு அந்த ஈதுல் அதஹா சொல்லித் தரக்கூடிய பாடம். தன்னை முதலாவதாக இறைவனுக்காக அர்ப்பணித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பொருட்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அர்ப்பணித்தார்கள். மலக்குமார்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்டா யா அல்லாஹ், அவங்க மனைவி மக்களோட வாழ்றாங்க, அவங்களையே யா அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் உன்னுடைய தோழனாக நீ தேர்ந்தெடுத்தாய். இப்போ அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொன்னா நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க. மலக்குமார்கள் வருகிறார்கள் பூமிக்கு, அங்க பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்டு மந்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டு மந்தை எந்த அளவிற்கு என்று சொன்னால் இப்ராஹிமினுடைய ஆடு மந்தைகளை பாதுகாப்பதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 12,000 நாய்களை வைத்திருந்தார்கள். ஆடுகளை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு நாயினுடைய கழுத்திலையும் தங்கத்திலான அந்த சங்கிலி. அந்த அளவிற்கு பொருளாதார வசதி படைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நாயினுடைய கழுத்துல போய் ஏன் தங்கத்தை சேர்த்துருக்கீங்க? நஜீஸ் நஜீஸோடு தான் சேர வேண்டும். தங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அது அசுத்தம். அது அந்த அசுத்தமாகி அந்த ஆபரணம் அசுத்தமான அந்த நாயோடு தான் சேர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்து வரும் ஒரு தஸ்பீஹ் ஒன்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகிறார்கள். சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்து வரும் தஸ்பீஹை கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு விதமான ஆனந்தம், புது விதமான தஸ்பீஹா இருக்கு, நீங்க யாரு, நல்லா இருக்க அந்த தஸ்பீஹ், இன்னொரு விதமான தஸ்பீஹை சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்ற சும்மா எனக்கு என்ன தருவீங்க, என்னுடைய ஆட்டு மந்தனுடைய கால்வாசி ஆட்டை அவங்கள்ட்ட நான் கொடுத்துறேன் சொல்லுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுப்ஹான் குத்தூஸும் ரப்புல் மலாயிக்கத்தி வரோ இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை கேட்கணும் போல இருக்கு, சொன்னா என்ன தருவீங்க, என்னுடைய ஆட்டு மந்தை, என்னுடைய பாதி ஆட்டு மந்தை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படியே கேட்கிறார்கள் கேட்கிறார்கள். முழு ஆட்டு மந்தைகளையும் ஆடுகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரே ஒரு தஸ்பீஹுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். கடைசியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் உங்களை சோதிப்பதற்காக தான் வந்தேன் என்பதாக அந்த ஆடுகளை எல்லாம் திருப்பி கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு. தன்னை அர்ப்பணித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்தார்களையும் அர்ப்பணித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வெறும் அர்ப்பணிப்பு என்பது தியாகங்கள் என்பது உயிர் தியாகம் என்பதாகவோ அல்லது நம்முடைய சக்திக்கு மீறி அர்ப்பணிப்பாக இருக்கும் என்பதாக அல்ல, நம்மால் முடிந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காகவும் அல்லாஹ்விற்காகவும் ரசூலுக்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது அதன் மூலமாக ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா அதைவிட சிறந்ததை உலகத்திலேயோ அல்லது மறுமையிலேயோ அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பார். தன் குடும்பம் அல்லாஹு தஆலா சொன்ன அந்த மாதிரி மக்களை கொண்டு போய் உங்களுடைய மனைவி மக்களை விட்டுருங்க. இப்ராஹிம் அவங்கள்ட்ட இருக்க தனி சிறப்பு என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்வி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருக்காது. பாலைவன பூமி அங்க கொண்டு போய் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் விட என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுடன் உடனே கொண்டு போய் விட்டாங்க.
சாம்தேசத்திற்கு சென்றார்கள். மீண்டும் குடும்பத்திற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையுடன் வந்தார்கள். கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை படிக்கின்ற நபர்களுக்கு தெரியும், 6,800 கிலோமீட்டர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கால்நடையாக பயணம் செய்தார்களா? 6,800 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து சாந்தேசம், சாந்தேசிலிருந்து மக்கா, அடுத்து தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்கு. கிட்டத்தட்ட அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6,800 கிலோமீட்டர்கள் கால்நடையாக பயணித்தார்கள். தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இது போன்ற தியாகங்கள் நம்முடைய வாழ்க்கையை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கைகளை படிப்பதோடு, அன்றைய தினம் மட்டும் நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தியாகங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சஹாபாக்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா விஷயங்களுடைய வாழ்நாளில் வேண்டும், அதையும் தாண்டி ஒரு சில தியாகங்கள் நம்முடைய வாழ்நாளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உபை மக்தூம் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இந்த சஹாபிக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத இந்த சஹாபி பத்ர் யுத்தத்தில் இவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. அந்த வருத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கண் தெரியாத காரணத்தினால் என்னால் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் எல்லாம் அடைந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் என்னால் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தோழரே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாய்ப்பை வழங்குவான், அப்பொழுது உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா வாய்ப்பை வழங்கினான். சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கண் தெரியாத நபர் என்பதனால் என்னை போரிலிருந்து விலக்கி வைக்காதீர்கள் யா ரசூலல்லாஹ், கண் தெரியாத நபர் தானே, என்னிடத்தில் கொடியை கொடுங்கள், இஸ்லாமிய சமூகத்தினர் சுமந்து செல்லக்கூடிய கொடியை என்னிடத்தில் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் சென்று படைக்கு முன்னால் நிற்பேன், எதிரிகள் வந்தாலும் நான் விரண்டு ஓட மாட்டேன், ஏன் தெரியுமா, எனக்கு தான் யார் வருகிறாள் என்பதா, யார் வர்றாங்க எனக்கு கண்ணு தெரியாத யா ரசூலல்லாஹ், அதனால் நான் விரண்டு ஓட மாட்டேன், என்னுடைய உயிர் பிரியும் வரை அந்த கொடியை நான் பாதுகாப்பா பார்த்துக் கொள்வேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அந்த வார்த்தையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்கின்ற பொழுது அந்த சஹாபியை அழைத்து அந்த சஹாபியுடைய கையில் கொடியை கொடுத்து அனுப்புவார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 14 பாதிசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் இந்த சஹாபி கொடியை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு 3 நடைபெறுகிறது. 2 முஸ்லீம்கள் ஒரு சில பின்னடைவுகளை சந்திக்கின்றார்கள். 3 காலையில் முஸ்லீம்கள் முன்னேற்றம் அடைந்து பாதிசியா யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள். யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் ஜனாசாக்களை எல்லாம் தேடும் பணி நடக்கின்றது, ஷஹீதுகளை எல்லாம் தேடும் பணி நடக்கின்றது. தேடுகிறார்கள் எல்லா சஹாபிகளையும். கடைசியாக இந்த அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபியினுடைய ஜனாசா கண்டெடுக்கப்படுகின்றது. அந்த சஹாபி எப்படிப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்படுகின்றார்கள் என்றால், எப்படி ஆரம்ப கட்டத்தில் அந்த கொடியை பிடித்தவர்களாக நின்றார்களோ அதே நிலையில் உயிர் பிரித்தவர்களாக கையில் கொடியுடன் மரணித்த நிலையில் அந்த சஹாபியினுடைய ஜனாசா கண்டெடுக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, மார்க்கத்திற்காக தான் எந்த நிலையில் இருந்தாலும், தான் தன் கண் தெரியாத நபராக இருந்தாலும் சரி, அர்ப்பணிப்பை முன்னிறுத்தி சஹாபாக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இது தனி மனித அர்ப்பணிப்பு மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் வெறும் தனி மனித அர்ப்பணிப்பு மட்டுமல்ல, ஏராளமான குடும்பங்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதனாக மட்டும் இந்த அர்ப்பணிப்பை செய்யவில்லை. தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டவுடன் மகன் செய்த அர்ப்பணிப்பு அல்ல, தன் தந்தை இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் என்பதற்காக வேண்டி உயிரையும் அர்ப்பணிக்க துணித்தார்கள். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் பெற்றெடுத்த தன் மகனை தாய் அர்ப்பணிக்க துணித்தார்கள். ஒரு தனி மனித அர்ப்பணிப்பு என்பதை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்விலிருந்து பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்க வேண்டும். குடும்பமாக சேர்ந்து மார்க்கத்திற்காக வேண்டி என்ன தியாகங்கள் செய்தோம், நம்மால் முடிந்த அளவிற்கு எதை அர்ப்பணித்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம், ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களுடைய மனைவி உம்மு அம்மாரா, மகன் ஹபீப் இப்னு ஸைத், இன்னொரு மகன் சாபித் இப்னு ஸைத், இது ஒரு குடும்பம். 2 அக்கபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி குடும்பத்துடன் கிளம்பி வருகின்றார்கள். மதீனாவிற்கு வந்த அந்த குடும்பம் 2 அக்கபாவில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திலே தன்னை நுழைத்துக் கொள்கிறார்கள். நுழைத்துக் கொண்ட அந்த நேரத்திலே ஒரு சபதம் ஒன்றை எடுக்கிறார்கள்.
நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் அர்ப்பணிப்போம். அது உயிராக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகவும் ரசூலிற்காகவும் இந்த மார்க்கத்திற்காகவும் நாங்கள் அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம் என்கின்ற ஒரு உடன்படிக்கையை அந்த பைத்துல் இரண்டாவது அக்கபாவில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தில் அந்த உடன்படிக்கையை செய்கிறார்கள், பைய செய்கிறார்கள். அல்லாஹ்விற்காக ரசூலுக்காக மார்க்கத்துக்காக எங்க குடும்பம் அனைவரும் அர்ப்பணிப்போம், முடிந்த அளவிற்கு அர்ப்பணிப்போம். ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது கணவர் உஹுத் யுத்த காலத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார். உஹுத் யுத்த காலத்துல ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான சருகுதல் ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்கின்ற வதந்தி இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பரவியதனால் முஸ்லிம்கள் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். அப்படி முஸ்லிம் இஸ்லாமிய சமூகம் பின்வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சில சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள் சூழ்ந்து நின்று பாதுகாத்தார்கள். அந்த சஹாபாக்களில் ஒரு பெண் சஹாபியும் உண்டு. அந்த சஹாபி தான் உம் அம்மாரா ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுத் யுத்த காலத்தில் உம் அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி போர் செய்தது போன்று வேறு எந்த தோழரையும் நான் போர் செய்ததாக நான் பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு போர் செய்தார்கள் அந்த சஹாபிய பெண்மணி உம் அம்மாரா ரலியல்லாஹு தஆலா. கடுமையான காயத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தவழ்ந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் அமர்ந்த அந்த சஹாபிய பெண்மணி, யா ரசூலல்லாஹ், நான் அன்று வைத்துல் அக்கவாவில் செய்து கொடுத்த ஒப்பந்தம் என்னுடைய குடும்பத்தினர்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு அர்ப்பணிப்போம் என்பதாக நாங்கள் சொன்னோமே இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாங்கள் அர்ப்பணிப்போம் என்பதாக நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோமே அரசர்களா, அதை எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். எங்களுக்காக ஒரே ஒரு துவாவை செய்யுங்கள், நாளை சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அந்த சஹாபிய பெண்மணி காயமடைந்த நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹுமா ஜஅலஹும் ரஃபகா இந்த குடும்பத்தினர் அனைவரையும் எனக்கு சொர்க்கத்தில் உற்ற தோழர்களாக நீ மாற்றியால் என்பதாக அந்த தருணத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எதை அர்ப்பணித்தாலும் அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த விஷயங்களை நமக்கு கொடுப்பான். வெறும் கணவன் மனைவி மட்டுமல்ல, பிள்ளைகளும் கூட. நாலு பேர் வந்து உடன்படிக்கை செய்தார்கள், கணவன் மனைவி பிள்ளை முசைதிலத்து பின் கஸாப் என்று சொல்லக்கூடிய நபி என்பதாக வாதிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் நபி என்பதாக வாதிட்டவன் அவனுடைய புறத்தில் இருந்து ஒரு தூதரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்கம் அனுப்பி வைத்தான் ஒரு கடிதத்துடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் புறத்தில் இருந்து தன்னுடைய கடிதத்துடன் ஒரு தூதரை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த தூதர் தான் இந்த உம்மு அம்மாரா ஜெயித் என்ற தம்பதியினருடைய மகன். நாலு பேர் வந்தாங்களா இல்லையா, அதுல அந்த மகன் ஹரீப் என்று சொல்லக்கூடிய மகன் வருகிறார். வந்து முசையிலிருந்து கஸாபினுடைய சமூகத்தில் நிற்கிறார். அவனுடைய முன்னிலையில் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்பிய அந்த கடிதத்தை படித்து சொன்னவுடன் அந்த முசையிலமா கோபப்படுகின்றான், கடுமையான கோபப்படுகின்றான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தினுடைய விஷயங்கள் அவனை கோபப்படுத்தியது. கோபமடைந்த முசையிலமா என்ன பொதுவா அரபிகளுடைய வழக்கம், தூதரை கண்ணியப்படுத்துவாங்க. அரபிகளினுடைய வழக்கம், ஒரு தூதர் அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அல்லது எந்த கூல கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வருகின்ற பொழுது அவரை கண்ணியப்படுத்துவார். ஆனால் இந்த முசைலமா அந்த ஹபீப் அந்த சஹாபி இந்த சஹாபியை பார்த்து உத்தரவிடுகிறான், இவரை பிடித்து நீங்கள் சிறையில் அடையுங்கள், நாளை காலை இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். சிறையில் அடைக்கப்படுகிறார் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மறுநாள் காலை தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து வரப்பட்டு கட்டி வைக்கப்பட்டு அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. அந்த சஹாபியினிடத்தில் சொல்லப்பட்டது, முசைலமா சொல்கிறான் அந்த சஹாபியை பார்த்து, நான் தூதரா அல்லது நீர் கடிதம் கொண்டு வந்த அந்த கடிதத்தில் இருக்கின்ற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரா, நான் தூதர் என்று நீ ஒப்புக்கொண்டால் உன்னை நான் விடுவிக்கிறேன் என்று சொன்னவுடன் மறுக்கிறார்கள் அந்த ஹபீப் ரலியல்லாஹு தஆலா. உடனே உடல்ல இருக்கக்கூடிய ஒரு காலை வெட்டி எடுக்கின்றான். காலை வெட்டி எடுத்தவுடன் கேட்டான், இந்த மாதிரி இப்பவாவது சொல், உன்னுடைய ஒரு கால் துண்டிக்கப்பட்டாச்சு, இப்பொழுது சொல் நான் தூதரா அல்லது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரா. ரெண்டு காலம் வெட்டி எடுத்தாச்சு, இரண்டு கைகள் அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளாக வெட்டி எடுத்ததற்கு பின்னாலும் கடைசி மூச்சு வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதர் என்பதாக சொல்லி ஏகத்துவ கொள்கையில் நிலைத்திருந்தார்கள் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா. இந்த செய்தி தன்னுடைய தாயிடத்தில் அந்த உம்மு அம்மாரா இடத்தில் வந்து சொல்லப்படுது, இது மாதிரி உங்களுடைய மகன் துண்டு துண்டாக அறுத்து எடுக்கப்பட்டு விட்டார். சொன்ன உடனே
அந்த தாயினுடைய அர்ப்பணத்தை நாம் சிந்திக்க வேண்டும், தாய் சொன்ன வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும். இதுல என்ன ஆச்சரியம், நாங்க முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பற்றி நாங்கள் முஸ்லிமானவுடன் சொன்ன முதல் வார்த்தை, யா ரசூல் அல்லாஹ், எங்களுடைய குடும்பம் முழுவதும் எங்களால் முடிந்த அளவிற்கு எங்களை நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிப்போம் யா ரசூல் அல்லாஹ் என்பதாக உடன்படிக்கை செய்துவிட்டு தான் நாங்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். என்னுடைய மகன் துண்டு துண்டாக வெட்டப்பட்டதில் ஆச்சரியமில்லை, இது எனக்கு முன்னதாகவே தெரியும். அது மட்டுமல்ல, நானும் அதே போன்று துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாது என்பதாக ஒரு தாய் சொன்ன வரலாறு ஹதீஸ் கிதாபுகளில் உண்டு. இப்ராஹிம் அவருடைய வரலாற்றிலிருந்தும் சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்தும் நாம் படிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நாம் எதை அர்ப்பணித்தாலும் தனி மனிதராக அர்ப்பணிப்பதை விட குடும்பமாக சேர்ந்து அர்ப்பணிக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கின்றனர். சஹாபாக்கள் அப்படித்தான் அர்ப்பணித்தார்கள். தனி மனித அந்த அர்ப்பணம், தனி மனித தியாகம், அதையும் தாண்டி குடும்பமாக கூட்டமாக சமுதாயமாக சேர்ந்து தியாகங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த தியாகத்தை அல்லாஹு தாலா அதைவிட பகரமாக சிறந்த விஷயங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலும் அவர்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தில் உயர்ந்த நற்கூலிகள் அல்லாஹு தாலா வழங்கி நாகிடீமிக்கல்லாவின் நடிகார்களே, இதுதான் நம்மை விட்டு கடந்து சென்ற அந்த பெருநாளில் இருந்து நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்மால் முடிந்த விஷயங்களை, முடிந்த செயல்களை, ஏதோ ஒன்றை குடும்பமாக தனி மனிதனாக நாம் அர்ப்பணித்து அல்லாஹு தாலா இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் உன்னதமான இடத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தர புரிவானாக. வஹர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி தொழிலாளர்கள்.